வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியினருக்கான வைகாசி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. இந்த சுபக்ரத வருடத்தினுடைய இரண்டாவது மாதமான வைகாசி மாதமானது மே 15 தேதி பிறக்குது, ஜூன் 14 தேதி முடிவடையுதுங்க. இந்த வைகாசி பிறக்கக்கூடிய 31 நாட்களும் மேஷ ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது, அவர்களினுடைய கிரக நிலைகளை பொறுத்து, கிரகத்தினுடைய சஞ்சாரங்களை பொறுத்து அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேயர்களே, இன்னைக்கான பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போயிடலாம். பிறக்க போகிற இந்த வைகாசி மாதமானது மே 15 தேதி பிறக்குதுங்க. 28 வருடத்திற்கு பிறகு வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய இந்த மாதத்தில் மேஷ ராசியினருக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களை, இந்த மாத பலன்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா காரியத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமுடன் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தினுடைய பாதி நாட்கள், அதாவது 15 நாட்கள் வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகுது. உங்களுக்கு சில டைம்களை எதிர்பாராத பண வரவும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரலாம். அது மாதத்தினுடைய பிற்பகுதிகளில் வந்து சேரும். நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கிறதுல வேகம் அதிகரிக்குங்க. புத்தி சாதுரியத்தால் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும். நினைத்ததை கடைபிடிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். பேச்சில் கோபம் தெரியலனாலும் உங்கள் மனதில் அழுத்தம் அதிக அளவிலேயே நிறைந்திருக்கும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடிக்கடி ஏற்படக்கூடிய பயணங்களால் சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். நண்பர்கள் வழியில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் முற்றிலுமாக நீங்குங்க. உறவினர் வகையில் மன வருத்தம் ஏற்படலாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவு உங்களிடையே காணப்படும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும். மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறையுங்க. கடனாக நீங்கள் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேர வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால், நீங்கள் பொறுமையும் நிதானத்துடனும் உங்களுடைய கோபத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் உங்களால் வாங்கி மகிழ முடியும். உடல் சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்கிடுங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு தாமதமாக வந்து சேரலாம். உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். நீங்கள் உங்களுடைய பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையுடனும் இருக்கணும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் நீங்கள் கவனமுடன் வாகனத்தை ஓட்டுவது அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது. மாதத்தினுடைய முதல் பகுதியில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இருந்து உங்களால் விடுபட முடியும். மேஷ ராசியினரை, மாதத்தினுடைய முதல் பாதி வரைக்கும் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, திடீர் யோகங்கள் அப்படின்னு நிறையவே வரவும் வாய்ப்பு இருக்கு. மேஷராசியினருக்கு பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்பெறுவீங்க. மதிப்பு மரியாதை சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும்.
பொன் பொருள் சேர வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையவும் வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் வீண் விரோதம் வரக்கூடும். அதனால் பார்த்து பத்திரமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீண் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க கோபப்படுவதை நீங்கள் முற்றிலும் தவிர்ப்பது அப்படிங்கிறது வீண் விரோதத்தை தவிர்க்க உதவி செய்யும். மாத பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வாங்க. அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் அனைத்துமே கூடி வரவும் வாய்ப்பு இருக்கு. சகோதரர் வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்ள முயற்சி செய்யணும். தந்தை வழி உறவினர்களால் சில பல பிரச்சனைகள் எழும்பவும் வாய்ப்பு இருக்கு. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தந்தையினுடைய உடல் நலனில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு இழுப்பறியாகும். மாத பிற்பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளால் இடையூறுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. மாத பிற்பகுதி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நீங்கள் கோபப்படுவதனாலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எழும்பக்கூடும். நீங்க நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு. வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை விறுவிறுப்பாகவே நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையும் உங்களுக்கு காணப்பட வாய்ப்பிருக்கு. சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது. கணவரினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியும் உண்டாகும். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது நல்லது. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பிதர் வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக முடியுங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். பணவரவு தேவைக்கும் சற்று அதிகமாக கிடைக்கிறதுனால செலவுகள் போக உங்களால் சிறிது சேமிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் ஏற்படவும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய தொடர்பு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு. அவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியானாலும் முடிஞ்சுவிடும். வாடிக்கையாளர்களினுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால அவர்களுடன் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் அவசியம். பற்று வரவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவர் நீங்கள் கேட்டதை உடனே வாங்கி தரும் சூழ்நிலையே உருவாகும். சிலருக்கு தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவே நடந்து முடியுங்க. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே முடிய வாய்ப்பிருக்கு. தாய் வழி உறவுகளால் நன்மைகளும் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீங்க. அது மட்டுமின்றி வீடு நிலம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பும் உருவாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் அனைத்துமே நீங்கும். அவருடைய தேவையை நிறைவேற்றியும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்குகளில் சாதகமான போக்கே ஏற்படுங்க. இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே முடிய வாய்ப்பிருக்கு.
இளைய சகோதரர்களால் உதவியும் உற்சாகமும் உங்களுக்கு ஏற்படும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அவர்களினுடைய சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும்.